إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة يلا فغلم فغلشيوم بل الله ورونك அவன் தனித்தவன் இணை துணை அற்றவன் எல்லா படைப்புகளையும் படைத்து பரிபாலிக்க கூடிய வணக்கத்துக்குரிய ஒரே நாயன் சலவாத்தும் சலாமும் இறுதி தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும் அவர்களது கிளையார்கள் தோழர்கள் கயாம நாள் வரை அன்னாரை பின்பற்றி நடக்கக்கூடிய முஸ்லிமான மோமினான ஆண் பெண்கள் அனைவர் பேரிலும் உண்டாவதாக. ஜும்ஆ கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, எமது வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் வல்ல அல்லாஹுவை பயந்தே அவனுடைய ஏவல் விளக்கல்களுக்கு கட்டுப்பட்டு நாம் தக்குவாவுடன் நடந்து கொள்வோமாக. எமது வாழ்க்கையை தக்குவா என்ற இறையச்சத்தின் அடிப்படையில் அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் தற்பொழுது ரஜபு மாதத்தின் ஆரம்ப பகுதியிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். அல் குர்ஆனில் இஸ்லாத்தில் வருடத்தில் நான்கு புனித மாதங்களாக சொல்லப்பட்டிருக்கும் நான்கு மாதங்களில் ஒரு மாதம் தான் இந்த ரஜபு மாதம். ரஜபு மாதம் வந்துவிட்டால் அது புனிதமான மாதம் என்ற அடிப்படையில் முஸ்லிம்களிடத்தில் அந்த மாதத்திலே விசேஷமாக அல்லது அதிகமாக அது பேசப்படுவது என்பதை விட ரஜபு மாதம் வந்துவிட்டால் மிஹ்ராஜ் கந்தரியுடைய மாதம், இது மிஹ்ராஜ் பிறையின் மாதம் என்று மிஹ்ராஜ் சம்பவத்தை அடிப்படையாக வைத்து இந்த மாதத்தில் எமது முஸ்லிம்கள் பல நிகழ்ச்சிகளை செய்வதையும் பல வணக்கங்களை நூதனமாக ஏற்படுத்திக் கொண்டு அதிலே ஈடுபடுவதையும் நாங்கள் பார்க்கின்றோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட மிகவுமே விசேஷமான விடயங்களில் ஒன்றுதான் இந்த மிஹ்ராஜ் என்கிற சம்பவம். அதிலே சந்தேகம் கிடையாது. இந்த மிஹ்ராஜ் என்கிற சம்பவம் ரஜபு மாதத்தில் தான் நடந்தது என்பதற்கான உறுதியான எந்த ஆதாரங்களும் கிடையாவிட்டாலும் மிஹ்ராஜ் என்கிற சம்பவம் நடந்தது உறுதியிலும் உறுதியான ஒன்றாகும். எனவே மிஹ்ராஜ் என்ற சம்பவத்தை வைத்துக்கொண்டு மார்க்கம் சொல்லாத விதத்தில் நபி காட்டித்தராத அடிப்படைகளில் இந்த சம்பவத்தை அணுகக்கூடிய கூட்டத்தை நாங்கள் பார்க்கின்றோம். உண்மையிலேயே மிஹ்ராஜ் என்றால் என்ன, அந்த மிஹ்ராஜ் என்ற சம்பவம் எதற்காக நடந்தது, அதன் மூலம் நாங்கள் பெற வேண்டிய படிப்பினைகள் பாடங்கள் என்ன, நபியுடைய வரலாறில் குறிப்பாக வரக்கூடிய இந்த சம்பவத்தை சரியான முறையில் நாங்கள் எப்படி அணுக வேண்டும் என்பவற்றை ஓரளவு சுருக்கமாக நாங்கள் இங்கு விளங்குவதற்கு முயற்சி செய்வோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, மிஹ்ராஜ் என்றால் விண்ணுலக யாத்திரை என்று சொல்லுவார்கள். நபி அவர்கள் ஜெருசலத்தில் இருக்கும் அல் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இருந்து ஏழு வானங்களை கடந்து அல்லாஹுவை தரிசிக்க சென்றதற்குத்தான் மிஹ்ராஜ் விண்ணுலக யாத்திரை என்று சொல்லப்படும். ஆனால் அந்த மிஹ்ராஜ் என்ற சம்பவத்துடன்
அதனுடனே சேர்ந்து அதனுடைய முதல் கட்டத்தை போன்று இன்னும் ஒரு சம்பவமும் நடந்தது. அதுதான் மக்காவிலே இருக்கும் மஸ்ஜித் ஹராமிலே இருந்து ஜெருசலத்தில் இருக்கும் மஸ்ஜித் அக்சா வரைக்கும் நபி அவர்கள் இரவையிலே பயணம் செய்தது. ஒரே இரவையில் நபி அவர்கள் விழிப்பிலே மஸ்ஜித் ஹராம் மக்காவிலே உள்ள அந்த பள்ளியிலிருந்து ஜெருசலத்து பள்ளியாக அக்சாவுக்கு சென்று அங்கிருந்து அதே இரவையிலேயே ஏழு வானங்களையும் கடந்து சென்றார்கள். அங்கு மக்காவிலிருந்து அக்சாவுக்கு போனது இஸ்ரா இராவழி பயணம் என்று அழைக்கப்படும். அங்கிருந்து விண்ணுலகத்துக்கு போனதுதான் மிஹ்ராஜ் என்று அழைக்கப்படுகின்றது. எனவே ஒரே இரவையில் அடுத்தடுத்ததாக நடந்த இரண்டு சம்பவங்கள் தான் இவைகள். நபி அவர்களுக்கு பல அற்புதங்கள் நடந்தன. அந்த அற்புதங்கள் பலதிலும் மிகவுமே விசேஷமானதாக கொள்ளப்படும் அற்புதங்களில் உள்ளதுதான் இந்த இஸ்ரா மிஹ்ராஜ் என்று சொல்லப்படக்கூடிய இரண்டு சம்பவங்களாக இருப்பதை நாங்கள் காணலாம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த இஸ்ரா மிஹ்ராஜ் என்கிற இந்த பயணம் நபி அவர்களுக்கு எதற்காக கொடுக்கப்பட்டது, அதனுடைய காரணமும் பின்னணியும் என்ன, அதனால் நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் என்ன என்ற அடிப்படையில் நாங்கள் அணுகுவதற்கு முன்னால் இந்த சம்பவம் எப்படி நடந்தது என்பதை கொஞ்சம் சுருக்கமாக நாங்கள் பார்ப்போம். இஸ்ரா மிஹ்ராஜ் என்ற இந்த இரண்டு பயணங்களையும் கொண்ட அந்த முக்கியமான சம்பவம் இருக்கின்றதே, அது சம்பந்தமாக அல் குர்ஆனில் சூரத்துல் இஸ்ராவில் அல்லாஹ் சொல்லுகின்றான். அதே போன்று சூரத்துல் நஜ்முலையும் அல்லாஹ் சொல்லுகின்றான். அது போக புகாரி முஸ்லிமில் மொத்தமாக கிட்டத்தட்ட 38 அறிவிப்புகள் இந்த பயணம் பற்றி பதியப்பட்டிருக்கின்றன. மக்காவில் நடந்த ஹிஜ்ரத்துக்கு முன்னால் நடந்த சம்பவங்களில் இந்த அளவுக்கு புகாரி முஸ்லிமிலே ஹதீஸுகள் பதியப்பட்ட ஒரு சம்பவம் கிடையாது. அந்த அளவுக்கு அதிகமான அறிவிப்புகள், பல அறிவிப்புகள் குறிப்பாக புகாரி முஸ்லிமில் வரும் அளவுக்கு மிக முக்கியமான ஒரு சம்பவமாக, மிகவுமே ஆதாரபூர்வமான உறுதியான ஒரு சம்பவமாக இது இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இஸ்ரா மிஹ்ராஜ் எப்படி நடந்தது, அதனுள் என்ன என்ன நடந்தது, நபி எப்படி பயணம் செய்தார்கள், அந்த பயணத்தில் யார் யாரை சந்தித்தார்கள், எதையெல்லாம் கண்டார்கள், என்னவெல்லாம் கொடுக்கப்பட்டது, அதற்கு பின்னால் என்ன நடந்தது என்பதை பற்றியெல்லாம் ஒரே ஹதீஸில் விரிவாக வந்ததாக நாங்கள் காணவில்லை. பல ஹதீஸுகளில் அங்குமிங்குமாக அதனுடைய ஒவ்வொரு பகுதிகளாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த பயணத்தை சுருக்கமாக நாங்கள் பார்த்தால், நபி அவர்கள் ஹிஜ்ரத்து போவதற்கு முதல் முந்தைய வருடம், ஹிஜ்ரத்து போன வருடத்துக்கு முந்தைய வருடம் தான் இது நடந்ததாக நிறைய உலமாக்கள் சொல்லுகின்றார்கள். அந்த நேரத்தில் மக்காவில் ஒரு இரவிலே நபி அவர்கள் இருக்கும் பொழுது மஸ்ஜிதுல் ஹராத்தில் இருக்கின்றார்கள். மஸ்ஜிதுல் ஹராத்தில் அவர்கள் இருக்கும் பொழுது மலக்குமார்கள் நபியிடத்திலே வந்து நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், நான் ஹிஜ்ர இஸ்மாயிலிடத்திலே இருந்தேன், ஜிப்ரீல் வந்து எனது நெஞ்சை பிளந்து அதனுள் இருந்து எனது இதயத்தை எடுத்து ஜம்சம் தண்ணீரினால் அந்த இதயத்தை கழுவி ஒரு தங்க பாத்திரத்திலே ஈமானும் ஞானமும் அப்படியே கொண்டு வந்து எனது நெஞ்சுக்குள் அப்படியே அதனையே ஊற்றி எனது நெஞ்சை இரண்டையுமே மீண்டும் அது பழையபடி அப்படியே தைத்து மூடிவிட்டார்கள். அதற்கு பின்னால் ஜிப்ரீல் எனது கையை பிடித்து அழைத்துக் கொண்டு இந்த பயணத்துக்கு சென்றார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். கஅபா இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜித் ஹராமில் இருந்து ஜம்சமினால் நபி அவர்களுடைய உள்ளம் தூய்மைப்படுத்தப்பட்டதன் பின்னால் நபி அவர்கள் அங்கிருந்து ஜெருசலத்திலே இருக்கக்கூடிய இன்றைய பலஸ்தீனத்தில் இருக்கும் அந்த அல் மஸ்ஜிதுல் அக்சாவுக்கு செல்லுகின்றார்கள். எதில் செல்கின்றார்கள் தெரியுமா? சஹீஹான ஹதீஸுகளில் வருகின்றது, புராக் என்று சொல்லப்படும் ஒரு அற்புதமான வித்தியாசமான ஒரு வாகனத்தில் நபி அவர்கள் பயணம் செய்தார்கள். புராக் என்பது ஒரு மிருகம், அது எப்படி இருந்தது என்பதை பற்றி நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள். அது ஒரு வெள்ளை நிறத்து மிருகம், அது கோவேரி கழுதையை விட கொஞ்சம் சிறியது, ஆனால் சாதாரண கழுதையை விட கொஞ்சம் பெரியது. அந்த புராக் என்ற அந்த மிருகம் எந்த அளவுக்கு வேகமாக பயணிக்க கூடியது தெரியுமா? சாதாரணமாக ஒரு மனிதனோ மிருகமோ தனது காலை எடுத்து ஒரு எட்டு வைப்பதற்கு ஒரு அளவான தூரம் இருக்கின்றது. அது ஒரு அடி அல்லது இரண்டு அடி தூரமாக இருக்கலாம்.
வேகமாக ஓடும் ஒரு குதிரையாக இருந்தாலும் ஒரு 4 அடி அளவுக்குத்தான் தூரமாக பாயும். ஆனால் புறாக்கு ஒரு வித்தியாசமான மிருகம். அது எந்த அளவுக்கு தூரத்தில் தனது காலை வைக்கும் தெரியுமா? தனது முன்னங்காலை தூக்கினால் அது பனியை வைக்கும் எந்த அளவு தூரத்தில் என்றால், அதனுடைய பார்வை எந்த அளவு தூரம் போகுமோ அந்த அளவு தூரத்துக்கு அது நீட்டி அந்த காலை வைக்கும். அந்த அளவுக்கு வேகமாக போகக்கூடிய புறாக்கு என்ற மிருகத்திலே நபி அவர்கள் அல் மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் செல்லுகின்றார்கள். அல் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு சென்ற நபி அவர்கள் அங்கிருந்து 7 வானங்களை கடந்து விண்ணுலக யாத்திரை போகின்றார்கள். அல் மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே நபி அவர்கள் பல நபிமார்கள் எல்லோரையுமே சந்திக்கின்றார்கள். அங்கு நபி அவர்கள் முன்னின்று தொழுகை நடத்த மற்ற நபிமார்கள் தொழுததாக பல ஹதீஸுகளின் அறிவிப்புகளிலே வந்திருக்கின்றது. நபி அவர்கள் இந்த பயணத்திலே அந்த பயணத்தை மேற்கொண்ட பொழுது ஒரு கட்டத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல பாத்திரங்களிலே பல பானங்களை கொண்டு வந்தார்கள். அதில் ஒன்றிலே மது இருந்தது, இன்னும் ஒன்றிலே பால் இருந்தது. அவற்றை கொண்டு வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி அவர்களுக்கு நீட்டிய பொழுது நபி அவர்கள் இயல்பாகவே தானாகவே அந்த பாலை தான் எடுத்தார்களே தவிர மதுவை எடுக்கவில்லை. பாலை நபி அவர்கள் எடுத்ததை கண்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இஃதர்தல் ஃபித்ரா, மனித சுபாவத்துக்கு ஒத்துப்போகக்கூடிய இயல்பாகவே ஒரு மனிதன் விரும்பக்கூடிய நல்ல விடயத்தை நீங்கள் தெரிவு செய்து கொண்டீர்கள் என்று சொன்னார்கள். அங்கிருந்து நபி அவர்கள் விண்ணுலக யாத்திரை மேற்கொண்டார்களே, அந்த விண்ணுலக யாத்திரைக்கு எப்படி சென்றார்கள் என்பதற்கான ஆதாரபூர்வமான தெளிவான ஒன்றையும் நாங்கள் காணவில்லை. அது மிருகத்தில் சென்றார்களா அல்லது ஏணிப்படிகளில் ஏறி சென்றார்களா, எப்படி போனார்கள் என்பது காணவில்லை. சஹீஹான தெளிவான ஹதீஸுகள் நபி அவர்கள் சென்றார்கள் என்பதை மிகவுமே உறுதியாக சொல்லுகின்றன. நபி அவர்கள் ஒவ்வொரு வானமுமாக கடந்து சென்றார்கள். அந்த 7 வானத்தையும் கடக்கும் பொழுதும் 7 வானத்திலும் நபி அவர்கள் பல நபிமார்களை சந்தித்ததாக சஹீஹான ஹதீஸுகளில் வந்திருக்கின்றன. முதலாவது வானத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம், 2வது வானத்திலே யஹ்யா ஈசா அலைஹிமஸ்ஸலாம், 3வது வானத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம், 4வதிலே இத்ரீஸ், 5வதிலே ஹாரோன், 6வதிலே மூசா, 7வது வானத்திலே இப்ராஹிம் அலைஹிமஸ்ஸலாம் ஆகிய நபிமார்களை நபி அவர்கள் சந்தித்தார்கள். அதில் சிலருடன் நபிமார்கள் கதைத்தார்களும் கூட. 7 வானத்துக்கும் மேலால் போன நபி அவர்கள் 7வது வானத்தின் எல்லையாக இருக்கக்கூடிய சித்ரத்துல் முந்தஹா என்று ஒரு இடம் இருக்கின்றது. எமது பூமிக்கு 1வது வானம் ஒரு கூரையை போல, அப்படி ஒவ்வொரு வானத்துக்கும் அடுத்த வானம் கூரையையும் எல்லையையும் போல 7வது வானத்துக்கு மேலால் வானங்களின் எல்லை ஒன்று இருக்கின்றது. அதுதான் சித்ரத்துல் முந்தஹா. அந்த இடத்தில் பிரமாண்டமான ஒரு சித்ரா என்று சொல்லப்படக்கூடிய இலந்தை மரம் ஒன்று இருந்தது. நபி அவர்களுக்கு அந்த இடம் காட்டப்பட்டது. அந்த மரம் எப்படி இருந்தது என்பதை கூட நபி அவர்கள் சஹீஹான ஹதீஸ்களிலே சொல்லி இருப்பதை எமக்கு காணலாம். அந்த இடத்தையும் தாண்டி 7வது வானத்துக்கு மேலால் வானங்களின் எல்லையையும் தாண்டி நபி அவர்கள் அதற்கும் மேலால் சென்றார்கள். மேலான அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனை நெருங்கினார்கள். அந்த அல்லாஹ் அந்த நபி அவர்களுடன் சம்பாஷித்தான். பின்பு நபி அவர்களுக்கு அல்லாஹு தஆலா தொழுகை என்ற இந்த கடமையை கொடுத்தான். அது ஒரு பரிசாகத்தான் அல்லாஹ் கொடுத்தான். 50 நேரமாக கொடுக்கப்பட்டது ஆரம்பத்தில். ஆனால் திரும்பி வரும் வழியிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்ப திரும்ப சொன்னதன் காரணமாக கடைசியாக அது 5 நேரமாக அல்லாஹுவினால் குறைக்கப்பட்டது. திரும்பி வந்த நபி அவர்கள் மீண்டும் மஸ்ஜிது அக்ஸாவுக்கு வந்து அங்கிருந்து மஸ்ஜிது ஹராம் இருக்கின்றதே மக்கா, அங்கு திரும்பி வந்து விட்டார்கள். இதுதான் இந்த இஸ்ரா மிஹ்ராஜ் என்ற சம்பவத்தின் சுருக்கமாக இருக்கின்றது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த சம்பவம் பற்றி நான் ஏற்கனவே சொன்னதை போன்றே சஹீஹான தெளிவான உறுதியான ஹதீஸுகள் வந்திருக்கின்றன. அல் குர்ஆனும் இதை பொதுவாக சொல்லுகின்றது, தெளிவாக இஸ்ரா என்ற சம்பவத்தை சொல்லுகின்றது. முதலாவதாக இது ஒரு அற்புதம். இதை அல்லாஹ் எதற்காக நபி அவர்களுக்கு கொடுத்தான் என்பதற்கு முன்னால் அற்புதமான இந்த சம்பவத்தை அடிப்படையாக வைத்து மக்களில் பல நிலைப்பாட்டை எடுப்பவர்கள் இருக்கின்றார்கள். ஒரு சாரார் இருக்கின்றார்கள், நபி அவர்களுக்கு இது போன்ற ஒரு அற்புதம் நடந்துவிட்டால் ஆதாரபூர்வமாக நடந்த அந்த சம்பவத்தை வைத்து கண்டதையெல்லாம் கட்டி
விடுவார்கள். அதில் இப்படி நடந்தது இப்படி நடந்தது என்று ஆதாரமாக வந்தாலும் கூட அது போதாது என்பதை போன்று, இந்த அற்புதம் நபிக்கு போதாது என்பதை போன்று தான் கற்பனை செய்த விடயங்களை எல்லாம் கட்டி விடுவார்கள். இப்படி நடந்ததாம் இப்படி நடந்ததாம் என்று ஆதாரமில்லாத செய்திகளை எல்லாம் சொல்லிவிடுவார்கள். இப்படி ஒரு சாராரை நாங்கள் காணுகின்றோம். குறிப்பாக இந்த சம்பவத்திலே மிஹராஜ் இஸ்ராவை பற்றி அதனுடைய வரலாறை நீங்கள் வாசிக்க துவங்கினால், சில புத்தகங்கள் அல்லது சில கிதாபுகள் இருக்கின்றன, அல்லது சில மக்களுடைய நம்பிக்கைகள் இருக்கின்றன, ஆதாரமே இல்லாத கற்பனைகளை அதிலே கட்டவிழ்த்து விட்டிருப்பார்கள். நபிக்கு எப்படி நடந்தது, நபி இதை கண்டார்கள், நபி இப்படி கண்டார்கள். புராக் என்ற வாகனத்தை பற்றி கூட ஆதாரமாக வந்த வர்ணனைகளை விட மேலதிகமாக கண்டதை எல்லாம் சொல்லுவார்கள். நபி அவர்கள் மிஹராஜுக்கு போனார்கள் ஒரு ஏணிப்படியிலே, அந்த ஏணி எப்படி இருந்தது என்பதை எல்லாம் விலாவாரியாக மிக விளக்கமாக விளங்கப்படுத்துவார்கள். ஆதாரம் இல்லாத செய்திகளை அடிப்படையில் இருக்கும் ஒரு செய்தியுடன் சேர்த்துக் கொள்வது, அதனுடன் சேர்த்து கட்டிவிடுவது, அல்லது மனதுக்கு போதாது என்பதை போன்று கூடிய அதை கூட்டி சொல்லுவது, இது ஒரு சாராருடைய பழக்கமாக இருக்கின்றது. அதனால் தான் இஸ்ரா மிஹராஜ் என்ற சம்பவத்தை படிப்பவர்கள் தெளிவுடன் படிக்க வேண்டும். இல்லாத பொல்லாத ஆதாரம் இல்லாத கட்டுக்கதைகள் எல்லாம் அதில் நிரம்பி இருப்பதை நாங்கள் பரவலாக பார்க்கலாம். ஆனால் அதே நேரத்தில் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இஸ்ரா மிஹராஜ் விடயத்திலே புனையப்பட்ட ஆதாரம் இல்லாத விடயங்கள் நிறைய இருக்கின்றன என்று இருந்தாலும் சொல்லப்படும் எல்லாமே ஆதாரம் இல்லாதது அல்ல. சரியான ஹதீஸுகளில் வந்த தெளிவான விடயங்கள் சொல்லப்பட்டால், அது என்னதான் புத்திக்கு பட்டாலும் படாவிட்டாலும் அதை கட்டாயமாகவே நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் ஆதாரபூர்வமான ஹதீஸுகள் நான் சொன்னதை போன்று நிறைய வந்திருக்கின்றன இந்த சம்பவத்தை பற்றி. அந்த அடிப்படையில் இன்னும் ஒரு சாராருடைய பிரச்சனையும் இருக்கின்றது. ஒரு சாரார் கண்டதையெல்லாம் கற்பனையில் வந்ததையெல்லாம் கட்டிவிட, இல்லாத பொல்லாததையெல்லாம் கட்டிக்கொண்டு நடந்ததாக சொல்ல, இன்னும் ஒரு சாரார் எப்படி நடக்கின்றார்கள் தெரியுமா? என்னதான் ஆதாரமானதாக வந்திருந்தாலும் கூட, நம்பகமான அறிவிப்பு வரிசை என்று சொன்னாலும் கூட, புகாரி முஸ்லிமிலே இருந்தது என்று சொன்னாலும் கூட, எமது புத்திக்கு படவில்லையே, பகுத்தறிவு அது ஏற்றுக்கொள்வதாக இல்லையே என்று இது போன்ற சம்பவங்களின் சில பகுதிகளை மறுப்பவர்களும் இருக்கின்றார்கள். நபி அவர்களுடைய உள்ளம் நெஞ்சி பிளக்கப்பட்டு, அதிலிருந்து நபியுடைய இதயம் எடுக்கப்பட்டு அது ஜம்ஜமிலே கழுவப்பட்டதாக புகாரி முஸ்லிமிலே ஹதீஸ் வந்திருக்கின்றது. அப்பொழுது மட்டுமல்ல, நபி சின்னம் சிறுவனாக இருந்த பொழுது ஹலீமா நாயிடத்திலே பால் குடித்து வளரும் அந்த பருவத்தில் கூட ஒருமுறை நபி அவர்களுடைய நெஞ்சு பிளக்கப்பட்டு தூய்மைப்படுத்தப்பட்டதாக சஹீஹான அறிவிப்புகளில் ஹதீஸ் வந்திருக்கின்றது. இது போன்ற சம்பவங்கள் வரும் பொழுது இதையெல்லாம் நம்ப முடியுமா? புத்திக்கு படாத பகுத்தறிவுக்கு படாத ஒன்று அல்லவா? சும்மா இருக்கும் ஒருவரை நெஞ்சை பிளந்து இப்படியெல்லாம் செய்ய முடியுமா? அப்படி செய்வதனால் உள்ளம் துப்புரவாகுமா? அப்படி என்றிருந்தால் இன்றைக்கு எமக்கும் பல லட்சங்களை செலவழித்து எமது உள்ளத்தை இன்றைக்குத்தான் தாராளமாக இதயத்தை பிளந்து வைத்தியம் செய்கின்றார்களே, எமது உள்ளத்தையும் கழுவிக்கொள்ளலாம் அல்லவா என்றெல்லாம் விதண்டாவாதமும் பகுத்தறிவு வாதமும் பேசும் ஒரு சாராரும் இருக்கின்றார்கள். இது பிழையானது சகோதரர்களே. முக்கியமாக அற்புதம் என்று சொல்லுவது என்ன தெரியுமா? அற்புதம் என்றால் பௌதீக விதிகளுக்கு புறம்பான ஒன்றுதான் அற்புதம். சாதாரண காரண காரியங்களுடன் இயல்பான பௌதீக விதிகள் இருக்கின்றதே, அதன்படிக்கு நடந்தால் அது அற்புதம் அல்ல, நெருப்பு சுடுவது புதினம் அல்ல. ஆனால் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களை சுடாமல் இருந்ததே அதுதான் அற்புதம். கத்தி வெட்டுவது ஆச்சரியம் அல்ல, வெட்டும் கத்தி வெட்டாமல் போனதே அதுதான் ஆச்சரியம். அற்புதம் என்று சொன்னாலே அது கிட்டத்தட்ட புத்திக்கு படாததுதான். அற்புதம் என்று சொன்னாலே அது பௌதீக விதிகளுக்கு புறம்பானதுதான். இயல்பாக நாங்கள் காணக்கூடிய விஷயங்களுக்கு மாற்றமாகத்தான் அது இருக்கும். எனவே அல்லாஹ் வல்லமை பொருந்தியவன், அந்த நபிக்கு அப்படி செய்தான் என்று சஹிஹான ஹதீஸுகள் வர அதை நாங்கள் ஏற்கத்தான் வேண்டும். அல்லாஹுவுக்கு அது முடியும் என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கத்தான் வேண்டும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் இது போன்ற விடயங்களில் பகுத்தறிவுவாதமான சிந்தனைகளையும் கருத்துகளையும் ஒரு நாளுமே எடுக்க கூடாது. அப்படி பகுத்தறிவை எடுத்துக்கொண்டால் சிலருடைய நிலைமை ஆச்சரியமாக இருக்கின்றது. சில ஹதீஸ் வருகின்றது, அதிலே ஒரு அறிவிப்பாளர் வரிசை இருக்கின்றது. அந்த ஹதீஸிலே ஒரு வணக்கத்தை பற்றி, அல்லது ஒரு பண்பை பற்றி, அல்லது ஏதோ ஒரு வரலாற்று சம்பவத்தை பற்றி சொன்னால் இது நம்ம
நம்பகமான அறிவிப்பு வரிசை, இதனுடைய அறிவிப்பாளர்கள் நம்பகமானவர்கள், எனவே இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றோம் என்று ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். அதே நம்பகமான அறிவிப்பாளரின் வரிசையிலே, அதே நம்பகமான வழியிலே, தனது புத்திக்கு படாததை போன்ற ஒரு விடயம் வரும் பொழுது, என்னதான் நம்பிக்கையானவர்கள் இருந்தாலும் புத்தி ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக அதை மறுப்பவர்கள் உண்மையிலேயே ஆச்சரியமானவர்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மோமினுடைய உண்மையான நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? கண்ட கட்டுக்கதைகளை எல்லாம் புத்திக்கு படாவிட்டாலும் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று யாருமே சொல்லவில்லை. ஆனாலும் ஆதாரமாக வந்துவிட்டால், வகையின் மூலம் தரிபட்டு விட்டால், அதை நாங்கள் விசேஷமாக அற்புதங்கள் என்று வந்துவிட்டால், அதை ஏற்றே ஆக வேண்டும், அது ஆதாரபூர்வமாக வரும் என்று இருந்தால். இந்த இஸ்ரா சம்பவம் இருக்கின்றதே, உண்மையிலே ஆச்சரியமானது. அல்லாஹ் அந்த இஸ்ராவை பற்றி சொல்லும் பொழுது எப்படி சொல்லுகிறான் தெரியுமா? அல் குர்ஆனிலே நபி அவர்கள் இரவு நேரத்திலே மக்காவிலிருந்து அக்ஸாவுக்கு சென்றார்கள் என்று சும்மா சொல்லாமல் அல்லாஹ் சொல்லுகின்றான், சுப்ஹானல்லதி, ஒருவனை தூய்மைப்படுத்துங்கள், அஸ்ரா பிஅப்திஹி, தனது அடியானை இரவு நேரத்திலே பயணம் பண்ண வைத்தானே அவனை தூய்மைப்படுத்துங்கள். இதில் அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான் தெரியுமா? ஒரே இரவையிலே சொற்ப நேரத்துக்கு உள்ளே அவ்வளவு தூரத்தையும் அந்த அடியார் கடக்க வைத்தானே அல்லாஹ், அவன் தூயவன், அல்லாஹுவை தவிர வேறு யாராலும் இதை செய்ய முடியாது. இப்படி செய்த நாயினை நீங்கள் துதியுங்கள், அந்த நாயன் குறையில்லாதவன், அந்த நாயன் நிறைவானவன், அவனது வல்லமை எல்லை இல்லாதது, அவன் ஒருவன் தான் நாயன் என்பதை ஒத்துக்கொள்ளுங்கள், அவனை தூய்மைப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். காரணம் அற்புதம். இது போன்ற ஒரு பயணத்தை அல்லாஹுவை தவிர வேறு யாராலும் ஏற்பாடு செய்யவோ நடத்தவோ முடியாது. எனவே அற்புதமாக நடந்த இந்த சம்பவங்கள் விடயத்திலே இது போன்ற, இது மட்டுமல்ல மற்ற விடயங்களிலும் நாங்கள் தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த இஸ்ரா என்ற பயணத்தையும் மிஹராஜையும் ஏன் நபி அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான், எதற்காக இதை நடத்தினான் என்று நாங்கள் பார்த்தால், சூரத்து இஸ்ராவிலே அல்லாஹ் இதை சொல்லும் பொழுது, சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா ஹவுலஹு என்று சொல்லிவிட்டு, எதற்காக என்று சொல்லும் பொழுது சொல்லுகின்றான், லினுரியஹு மின் ஆயாத்தினா, லினுரியஹு மின் ஆயாத்தினா, எமது அடியாராகிய அந்த முஹம்மதுக்கு எங்களுடைய அத்தாட்சிகளை நாங்கள் காட்டுவதற்காக என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இந்த இஸ்ரா மிஹ்ராஜ் நடந்த சம்பவத்துக்கு அண்மைய காலம் இருக்கின்றதே, நபி அவர்கள் மக்காவிலே மிகவுமே நொந்து போயிருந்த காலம், மனதளவிலே மிகவுமே பலகீனப்பட்டு போயிருந்த காலம் என்று கூட சொல்லலாம். 10 வருடங்களுக்கு மேலாக பிறந்த பூமியிலே தனக்கு அறிமுகமான மக்கள் மத்தியிலே இந்த சத்தியத்தை சொல்லுகின்றார்கள். நாளுக்கு நாள் எதிர்ப்பு தான் அதிகமாகின்றதே தவிர பெரிய ஒரு கூட்டம் தனக்கு பின்னால் வரவில்லை. 10வது வருடம் தனது மனதுக்கு மிக ஆறுதலாக இருந்த, தனது தாவாவுக்கு மிகவுமே பலமாக இருந்த அந்த ஹதீஜா நாயகியும் அபூ தாலிபும் மௌத்தாகி விடுகின்றார்கள். சோகம் அதிகமாகின்றதே. 10வது வருடம் இவர்களை இழந்த பின் அந்த மக்காவிலே நபி அவர்களுக்கு எதிர்ப்பும் அதிகமாகி விடுகின்றது. குறிப்பாக ஊரின் பெரியவர் அபூ தாலிப், அபூ தாலிபின் பொறுப்பில் இருந்ததனால் நபி அவர்கள் விடயத்திலே அந்த மக்கத்து மக்கள் கொஞ்சம் அடக்கி வாசித்தார்கள். அபூ தாலிபுடைய மரணத்துக்கு பின்னால் தொல்லை இன்னும் அதிகமாகின்றது. ஹதீஜாவையும் இழந்து விட்டார்கள், ஆறுதல் சொல்ல இருந்த அந்த மனைவியும் இழந்து விட்டார்கள். அதற்கு பின்னால் மக்காவிலே இருந்து நபி அவர்கள் இங்கு இதற்கு மேல் சரிவராது என்று எண்ணி, இந்த தாவாவை எப்படியாவது வளர்க்க வேண்டும், இதற்கு உதவியையும் ஆதரவையும் பெற வேண்டும் என்று மக்காவிலிருந்து 60 மைல் தூரத்தில் இருக்கும் தாயிபுக்கு கால்நடையாகவே நடந்து தாயிபில் போய் தாவா செய்கின்றார்கள். 10 நாள் தங்கியிருந்து தாயிபின் முக்கியமான தலைவர்கள் எல்லோரையுமே கிட்டத்தட்ட சந்தித்து தனது தாவாவை சொல்லுகின்றார்கள். அந்த மக்களில் 10 நாள் அலைந்து திரிந்து தாவா செய்த நேரத்திலே தாயிபில் ஒருவராவது இஸ்லாத்துக்கு வரவில்லை. அதற்கு மாற்றமாக வராதது ஒருபுறம் இருக்க, அந்த தாயிபு தலைவர்கள் நபியை ஏளனம் பண்ணினார்கள், நபியை பார்த்து ஏளனம் செய்தார்கள், நபியை அடிக்கவும் நபியை துன்புறுத்தவும் காடையர்களையும் வேலைக்காரர்களையும் தூண்டிவிட்டார்கள். மிகவுமே மனம் நொந்து போய்த்தான் நபி அவர்கள் மக்காவுக்கு வந்தார்கள். இப்படி தாவாவுடைய பாதையிலே இப்படி நொந்திருக்கும் ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தஆலா அந்த நபிக்கு அந்த நபியுடைய உள்ளத்தை பலப்படுத்த அந்த அல்லாஹுடைய விசாலமான எல்லை இல்லாத அந்த ஆட்சியை நபிக்கு கண்ணார கண்டு களிக்க காட்ட வேண்டும் என்பதற்காக
என்பதற்காக, அல்லாஹ்வுடைய வல்லமையை நடைமுறையில் நிகழ்த்தி காட்ட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் நபிக்கு இந்த பயணத்தை வைக்கின்றான். இதை அல்லாஹ் நபிமார்களுக்கு கொடுத்திருக்கின்றான். கதாலிக நூறி இப்ராஹிம, இப்ராஹிமுக்கும் நாங்கள் எமது வல்லமையை காட்டுகின்றோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். எந்த ஒரு தாயும், எந்த ஒரு சீர்திருத்தவாதியும் இன்னல்கள் அதிகமாக வரும் பொழுது மனதளவில் சில நேரத்தில் சோர்ந்து போய்விடலாம். அந்த நேரத்தில் எதிர்பாராத உதவிகளும், எதிர்பாராத திருப்பங்களும், வெற்றிகளும் அல்லாஹ்வினால் கொடுக்கப்படும். அந்த மனிதனை, அந்த தாயை பலப்படுத்துவதற்காக, நபியுடைய உள்ளத்தை தைரியப்படுத்த அல்லாஹ் இந்த அற்புதமான பயணத்தை ஏற்பாடு செய்தான். நபியர்கள் அந்த அளவு மின்னல் வேகத்தை விட அதிகமான வேகத்தில் 1000 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்தில் இருக்கும் அக்சாவுக்கு சென்று அங்கிருந்து 7 வானங்களையும் கடந்தார்கள் என்பது இருக்கின்றதே சாதாரணமான, இன்னும் பல 100 வருடங்கள் சென்றாலும் மனிதனுடைய அறிவுக்கு எந்த விதத்திலுமே கட்டுப்படாத ஒன்றுதான் அது. அந்த அளவுக்கு பிரமாண்டமான தூரம், அந்த தூரத்தை நபியவர்கள் கடந்து வந்தார்களே. இன்றைக்கு கூட சந்திரனுக்கு போயிருக்கின்றார்கள். பூமியிலிருந்து 2.5 லட்சம் மைல் தூரத்தில் தான் அது இருக்கின்றது. சூரியன் அதனுடைய தூரம் ஓரளவு கணிப்பில் தான் சொல்லப்படுகின்றதே தவிர சரியான தூரம் யாருக்குமே தெரியாது. அந்த சூரியனுக்கு அப்பால் சில நட்சத்திரங்கள் இருக்கின்றன. முதலாவது வானத்திற்கு கீழாக அதனுடைய ஒளி இன்னும் பூமிக்கு வரவில்லை என்ற அறிவியலே சொல்லுகின்றது. அந்த முதலாவது வானத்தையும் தாண்டி 7 வானங்களையும் தாண்டி நபியவர்கள் சென்றார்கள் என்பது மிகப்பெரிய அற்புதம். அந்த பயணத்திலே நபியவர்கள் அல்லாஹ்வை சந்தித்தார்கள். அந்த பயணத்திலே நபிமார்களை சந்தித்தார்கள். அதே நேரத்தில் நபியவர்கள் இந்த பயணத்தில் பல ஹதீஸ்களில் சொன்னார்கள், இந்த பயணத்தின் போது நரகத்திலே சில குறிப்பிட்ட பாவங்கள் செய்பவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படுவதை நான் கண்டேன் என்று சொன்னார்கள். மக்களை பற்றி புறம் பேசி தெரிபவர்கள், அவர்களுக்கு செம்பினால் ஆன நகங்கள் கொடுக்கப்பட்டு எப்படி மற்றவர்களுடைய மானங்களையும் மரியாதையையும் கீறி கிழித்தார்களோ, நாசப்படுத்தினார்களோ, அதே போன்று அந்த செம்பினால் ஆன அந்த நகங்களினால் தனது முகத்தையும் நெஞ்சையும் கிழித்துக் கொண்டிருப்பதை நபியவர்கள் கண்டார்கள். சுவர்க்கத்தில் சில நல்ல பாக்கியங்கள் சிலருக்கு கொடுக்கப்படுவதை கண்டார்கள். இன்னும் முடியாது, நான் ஒரு மனிதன், அவ்வளவுதான் என்று நபியவர்கள் சொல்லிவிட்டார்கள். எனவே 7 வானங்களை கடந்து நபியவர்கள் போனது, நான் நபி, பார்த்துக் கொள்ளுங்கள், இதே போகின்றேன் என்று மக்களுக்கு காட்டுவதற்காக அல்ல. அது போன்ற அற்புதங்களை நபியவர்கள் செய்து காட்டினார்கள். ஆனால் இந்த பயணத்தை அல்லாஹ் வைத்தான் எதற்காக தெரியுமா? அதில் மிகப்பெரிய அடிப்படை என்னவென்றால், அந்த நபியை கண்ணியப்படுத்த 7 வானங்களையும் தாண்டி சென்று அந்த நபி அவர்கள் அல்லாஹ்வை சந்தித்தார்களே, அந்த நபிக்கு அல்லாஹ் சிறப்பை கொடுப்பதுதான் இந்த பயணத்தில் மிக அடிப்படையான ஒன்று என்பதை நாங்கள் பார்க்கலாம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இஸ்ரா மிஅராஜ் என்ற இந்த பயணத்தில் இருக்கும் படிப்பினைகள் என்று பலது இருக்கின்றன. விரிவான நேரம் தேவைப்படும். சுருக்கமாக பார்த்தால் இந்த பயணத்தில் இருக்கும் படிப்பினைகளில் ஒன்றுதான், நாம் விளங்க வேண்டிய உண்மைகளில் ஒன்றுதான், இந்த இஸ்லாம் என்பது அரபு மக்களுக்கு மாத்திரமுள்ள ஒரு பிரதேசத்துக்கான மார்க்கம் அல்ல, இது முழு உலகத்துக்குமான மார்க்கம் என்பது இதன் மூலம் புரிகின்றது. நபி அவர்கள் அரபு நாட்டுக்கு, தேசத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய ஜெருசலத்தில் இருக்கும் அக்சாவுக்கு வந்தார்கள். 7 வானங்களையும் கடந்து சஞ்சரித்தார்கள் என்றிருந்தால், இந்த நபி நபியாக தெரிவு செய்யப்பட்டதன் பின்னால் அரபு நாட்டுக்கு வெளியே வந்தார்கள், உலகின் பல பகுதிகளுக்கும் சென்றார்கள். அது மட்டுமல்ல, அந்த நபிக்கு பின்னால் பல நபிமார்கள் நின்று தொழுதார்கள் என்றிருந்தால், இந்த நபிதான் எல்லா நபிமார்களுக்கும் தலைவர். இந்த நபியின் மார்க்கம் தான் நிலையானது, மற்ற எந்த ஒரு மார்க்கமும் கடைசி மார்க்கம் அல்ல. எல்லோருமே இப்பொழுது
இப்பொழுது இந்த மார்க்கத்தை தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த உண்மையையும் இந்த இஸ்ரா என்ற சம்பவம் எங்களுக்கு சொல்லுகின்றது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த சம்பவத்தை நம்பும் விடயத்திலே மக்கத்து மக்கள் வித்தியாசமாக இருந்தார்கள். வளமையாகவே வம்பர்கள், நபியை எதிர்ப்பவர்கள். இரவு இந்த பயணம் நடந்து முடிந்து விட்டது. மறுநாள் காலையிலே நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், கஅபாவுக்கு அருகிலே நான் இருக்கின்றேன், என்னிடத்தில் வந்தார்கள், இப்படியெல்லாம் நடந்தது என்று நான் சொல்ல பொய் என்று சொன்னார்கள். மஸ்ஜித் அல்அக்ஸாவுக்கு நேற்று இரவு நான் போய் வந்தேன் என்று சொல்ல முடியுமென்றால் மஸ்ஜித் அல்அக்ஸாவை பற்றி சொல்லுங்களேன் என்றார்கள். நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், இரவிலே சென்ற நபி அவர்கள் சரியாக அது ஒன்றையுமே பார்த்திருக்கவில்லை. அக்ஸாவுக்கு சென்றீர்களா? சாதாரண ஒட்டக பயணம் என்றால் போய் வருவதற்கு 2 மாதம் செல்லும். ஆனால் ஒரே இரவில் நொடிப்பொழுதுகளில் அங்கு போய் வந்ததாக சொல்லுகின்றீர்களே, முடியுமென்றால் அக்ஸாவை பற்றி சொல்லுங்களேன் என்று சொல்ல நபி அவர்கள் சொன்னார்கள், சொல்லுகின்றார்கள். முன்பு எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு கடுமையான கவலை எனது மனதிலே வந்துவிட்டது. அக்ஸாவை பற்றி சொல்ல சொல்லுகின்றார்களே, என்ன செய்வது என்று கவலை. அல்லாஹ் உடனே அந்த நபி அவர்களுக்கு அந்த அக்ஸாவை அப்படியே கண்முன் காட்சிப்படுத்தினான். நபி அவர்கள் துல்லியமாக அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொன்னார்கள். ஜெருசலம் இப்படி இருக்கின்றது, அக்ஸா இப்படி இருக்கின்றது, எல்லாம் சொன்னார்கள். ஆனால் என்றைக்குமே உலகத்தில் பம்பர்கள், பொடிவாதக்காரர்கள் என்று ஒரு கூட்டம் இருப்பார்கள். அவர்கள் ஒன்றை சொன்னால் நம்ப மாட்டார்கள். ஆதாரம் இருக்கின்றதா என்று கேட்பார்கள். ஆதாரத்தை சொன்னால் ஆதாரத்தையும் நம்ப மாட்டார்கள். என்னதான் ஒன்றை சொன்னால் இன்னும் ஒன்று நொண்டிச்சாட்டை சொல்லுவார்கள், குதர்க்கம் பண்ணுவார்கள், பொடிவாதம் சொல்லி செய்வார்கள், இப்படி செய்துவிட்டால் அது அப்படி என்று சொல்லுவார்கள். சந்திரனை பிளக்க வைத்த நேரத்தில் கூட கண்ணார கண்டுவிட்டு சொன்னார்கள், இது சூனியம், இது கண்கட்டி வித்தை என்று சொல்லிவிட்டு நம்பாமல் இருந்து விட்டார்கள். நபி அவர்கள் இதை சொன்ன பொழுது கூட அதிலே குதர்க்கம் பண்ணிவிட்டு நம்பாமல் போய்விட்டார்கள். உண்மையிலேயே இந்த பயணம் ஈமானுக்கு ஒரு சோதனையாகத்தான் இருந்தது. மக்காவிலே இருந்த முஸ்லிம்களில் மிக பெரும்பான்மையானவர்கள் இந்த சம்பவத்தை நம்பினார்கள். ஒரு சிலர் அந்த எதிரிகளுடைய பிரச்சாரத்தின் காரணமாக இந்த சம்பவத்தை மறுத்து மார்க்கத்தை விட்டு முருத்ததாக போனார்கள். அப்படி முருத்ததான சில பேர் கடைசி வரைக்கும் திரும்பி இஸ்லாத்துக்கு வரவே இல்லை. இந்த சம்பவம் நம்புவதற்கு கொஞ்சம் கஷ்டமானது என்று சொல்லலாம், அந்த அளவுக்கு பொறுப்பான ஒரு சம்பவம் தான். ஆனால் நம்ப வேண்டிய உண்மை என்பது மிக தெளிவானது. ஏன் தெரியுமா? அந்த மக்கத்து காவிர்கள் கூட பார்த்தார்கள், இன்றைக்கு இந்த சம்பவத்தை யார் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் ஏற்றுக்கொண்டாலும் அபூ பக்கர் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று நினைத்தார்கள். அதனால் தான் அந்த மக்கத்து காவிர்களில் சில பேர் அபூ பக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் போய் சொன்னார்கள், இன்றைக்கு உங்களுடைய தோழர் ஒரு வித்தியாசமான செய்தி சொல்லுகின்றார், அது நம்ப முடியாதது, நீங்களும் நம்ப மாட்டீர்கள் என்றுதான் நினைக்கின்றோம் என்ற கருத்தில் சொல்லுகின்றார்கள். என்ன என்று கேட்டார்கள். இவர்கள் சொன்னார்கள், இப்படி எப்படியெல்லாம் நடந்ததாக உங்களது தோழர் சொல்லுகின்றார் என்று சொன்ன பொழுது அபூ பக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பதில் எப்படி இருந்தது தெரியுமா? ஒவ்வொரு நல்ல மோமினுடைய பதிலும் எப்படித்தான் இருக்க வேண்டும்? அல்லாஹுவையும் ரசூலையும் வஹியையும் நம்பக்கூடிய மனிதனுடைய பதில் எப்படித்தான் இருக்க வேண்டும்? என்னதான் அறிவு இருந்தாலும் கூட எமது அறிவு மிகவுமே அற்பமானது, மிகச்சிறிய ஒரு எல்லைக்குள் தான் இருக்கின்றது என்பது உண்மை. ஒரு மோமினை பொறுத்தவரையில் வஹி தான் முதன்மையானது, அதற்கு பின்னால் தான் அறிவோ ஆய்வோ எல்லாமே. இஸ்லாம் ஒரு நாளுமே அறிவுக்கு புறம்பான, அறிவுக்கு ஒத்து வராத ஒரு விடயத்தை ஒரு நாளுமே சொல்லாது. ஆனாலும் இஸ்லாம் அறிவுபூர்வமான மார்க்கமாக இருந்தாலும் கூட எமது அறிவு எல்லாவற்றையுமே தெரிந்து கொள்வதற்கு போதுமானது அல்ல என்ற ஒரு உண்மை இருக்கின்றது. அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவருடைய பதில் எப்படி இருந்து தெரியுமா? லஇன் கான காலஹு லகத் சதக, நீங்கள் தான் சொல்லுகின்றீர்கள், உண்மையிலே அந்த நபி அதை சொல்லி இருந்தால் லகத் சதக, அது உண்மை, அவ்வளவுதான். இதை விடவும் பெரிய விடயத்தையும் நம்புவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன், இது ஒன்றும் பெரிது அல்ல என்று சாதாரணமாகவே எடுத்து அதை நம்பிவிட்டார்கள். உண்மையான ஒரு மோமினுடைய நிலைப்பாட்டை அங்கு அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் காட்டியதை நாங்கள் பார்க்கலாம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த இஸ்ரா மிஹ்ராஜுடைய சம்பவத்திலே இன்னும் பல விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். குறிப்பாக இதில் கொடுக்கப்பட்ட தொழுகை இருக்கின்றது. இவ்வளவு மகத்தான, இவ்வளவு அற்புதமான, இவ்வளவு அழகான ஒரு சம்பவத்தை வைத்து அல்லாஹ் 7 வானங்களுக்கு மேலால் நபியை பயணம் பண்ண வைத்து அல்லாஹுவை சந்திக்க வைத்து அல்லாஹ் அவர்களுக்கு தொழுகையை கொடுத்தான் என்றிருந்தால் தொழுகை என்பது ஒரு கடமை என்பதற்கெல்லாம் அப்பால் அல்லாஹுவினால் கொடுக்கப்பட்ட ஒரு அன்பான பரிசு, அது உண்மையில் சந்தோஷமாகவே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒன்று. அந்த தொழுகை எந்த அளவுக்கு பெருமதியானது என்பதையும் நாங்கள் விளங்க வேண்டும். இவ்வளவு பெருமதியான ஒரு பயணத்தில் அல்லாஹ் பரிசாக இதை கொடுக்கின்றான் என்றிருந்தால் இதைவிட பெரிய பரிசு இருக்க முடியாது, அந்த அளவு முக்கியமானது. இந்த தொழுகை விடயத்திலே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும், இந்த தொழுகையிலே நாங்கள் மிகவும் அக்கறை செலுத்த வேண்டும், மிக
பெரிய கடமை தொழுகையாகத்தான் இருக்கின்றது. இஸ்லாத்திலே கவனயீனமாக சோம்பேறித்தனமாக வேலை என்றெல்லாம் சாக்குப்போக்கு சொல்லிக்கொண்டு தொழுகைகளை கதா செய்யக்கூடிய பலரை பார்க்கலாம். ஒரு சிலர் தொழாமலேயே இருக்கின்றார்கள். தொழுபவர்களில் கூட பல பேர் இருக்கின்றார்கள். நொண்டி சாட்டுகளையும் சின்ன சின்ன சோம்பேறித்தனமான நிலைமைகளிலும் தொழுகையை விடுபவர்கள் இருக்கின்றார்கள். தொழுகை மிகப்பெரிய ஒரு கடமை. தொழுகையை விடுவது இருக்கின்றதே, அதற்கு எந்த கட்டத்திலும் அனுமதி கிடையாது. எந்த கட்டத்திலும் அனுமதி கிடையாது. தொழுகையை வேண்டுமென்றே கவனியீனமாக விடுவது இருக்கின்றதே, சோம்பேறித்தனமாக விடுவது பெரும் பாவங்களில் ஒன்று. உலமாக்களிலே எல்லோருடையதும் கிட்டத்தட்ட தீர்ப்பு என்னவென்றிருந்தால், அவன் பெரும் பாவி, அவனிடத்திலே திருந்தும்படி கேட்க வேண்டும். திருந்தாவிட்டால் இஸ்லாமிய ஆட்சி ஒன்று மாத்திரம் இருக்கும் என்றிருந்தால், சோம்பேறித்தனமாக கவனயீனமாக தொழுகையை கதா செய்யும் ஒருவன் அவன் திருந்த சொல்லி திருந்தாவிட்டால், தௌபா செய்யாவிட்டால் இஸ்லாமிய ஆட்சி மாத்திரம் இருக்கும் என்றிருந்தால், அவன் கழுத்து வெட்டி கொல்லப்படும் அளவுக்கு பெரிய குற்றவாளி என்பதுதான் உலமாக்களின் தீர்ப்பு. உலமாக்களில் இன்னும் ஒரு சாரார் சொல்லும் தீர்ப்பு என்ன தெரியுமா? வேண்டுமென்றே தொழுகையை கதா செய்யக்கூடிய ஒரு மனிதன் இருக்கின்றானே, தொழுகையை விட்டுவிடக்கூடிய மனிதன், அவன் மதம் மாறியவன், அவன் முஸ்லிமே அல்ல, அவன் இஸ்லாமத்தை விட்டு வெளியே சென்று விட்டான். திருமணம் முடித்திருந்தால் அந்த மனைவியுடனான உறவும் முறிந்து விட்டது. முஸ்லிம்களுடைய மையவாடியிலே அவனை அடக்கவும் கூடாது என்று கடுமையான தீர்ப்பை கூட தகுதியான சில உலமாக்கள் சொல்லி இருக்கின்றார்கள் என்பதை தொழுகை விடயத்திலே நாங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, இது போன்ற வரலாற்று சம்பவங்களை எப்படி அணுக வேண்டுமோ அப்படி அணுகி, அவள் மூலம் எப்படி படிப்பினைகளை பெற வேண்டுமோ அந்த பாடங்களையும் படிப்பினைகளையும் பெற்று எமது ஈமானை பலப்படுத்தி எமது வாக்கையை நாங்கள் நல்ல முறையில் வலுப்படுத்திக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. வா ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين محمد بن عبد الله وعلى آله وصحبه أجمعين மதிப்பு குரிய சகோதரர்களே, இஸ்ரா மிஃராஜ் என்ற நபியுடைய வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய அற்புதமான இந்த சம்பவத்தை பற்றி நாங்கள் ஓரளவு சுருக்கமாக பார்த்தோம். இந்த சம்பவத்தில் நாம் பெற வேண்டிய படிப்பினைகள், நாம் உணர வேண்டிய விடயங்களில் இன்னும் ஒன்று இருக்கின்றது. என்ன தெரியுமா? அதுதான் பலஸ்தீனத்திலே அந்த ஜெருசலத்திலே இருக்கக்கூடிய அல் மஸ்ஜித் வக்ஸா என்ற அந்த பள்ளி. அந்த பள்ளி ஒரு சாதாரண பள்ளி அல்ல. அந்த பள்ளியின் விடயத்திலே நாங்கள் என்றைக்குமே கவனமாக இருக்க வேண்டும். அது எமது ஞாபகத்தை விட்டு மறைந்து விடவே கூடாது. அது புனிதமான பள்ளிகளில் ஒன்று. இஸ்லாத்தில் மிகவும் சிறப்புப்படுத்தி சொல்லப்பட்ட மூன்று பள்ளிகளில் ஒன்று. அல்லாஹு தஆலா நபியை நினைத்திருந்தால் மக்காவில் இருக்கும் மஸ்ஜித் ஹராமில் இருந்து நேரடியாக விண்ணுலகத்துக்கு போக வைத்திருக்கலாம். அல்லாஹ் அப்படி செய்யவில்லை. அங்கிருந்து அல்லாஹ் ஜெருசலத்தின் மஸ்ஜித் அக்ஸாவுக்கு கொண்டு வந்து அங்கிருந்துதான் அந்த பயணத்தை அல்லாஹ் மேற்கொள்ள வைத்தான் என்றிருந்தால் அந்த அக்ஸா பள்ளியின் சிறப்பு இதன் மூலமாக எங்களுக்கு விளங்குகின்றது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, சூரத்து இஸ்ராவை நீங்கள் பாருங்கள். அதிலே அல்லாஹ் சுப்ஹான் அல்லதி அஸ்ரா பி அப்திஹி என்று இஸ்ரா என்ற இந்த இராவளி பயணத்தை பற்றி சொல்லுகின்றான். ஒரே ஒரு ஆயத்தில் தான் சொல்லுகின்றான். அதற்கு அடுத்ததாக வரும் பல ஆயத்துகளை பாருங்கள். அதில் என்ன சொல்லப்படுகின்றது தெரியுமா? மனித குல வரலாறிலேயே மிகவும் மோசமாக நடந்த மிகப்பெரிய குற்றங்களை புரிந்த யகூதிகளை அல்லாஹ் கண்டிக்கின்றான். யகூதிகளுக்கு அனுப்பப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்லுகின்றான். அந்த மூசாவுக்கு அவர்கள் மாறு செய்ததை பற்றி சொல்லுகின்றான். அதற்கு பின்னால் இந்த குர்ஆன் தான் வழிகாட்ட வந்தது என்ற கருத்தையும் அல்லாஹ் சொல்லுகின்றான். இந்த பயணத்தில் விளங்கும் இன்னும் ஒரு உண்மை என்ன தெரியுமா? அது கால வரைக்கும் மத மார்க்க விடயங்களிலே யகூதிகளுக்கு தலைமைத்துவம் இருந்தது. அன்றுடன் அவர்களுடைய தலைமைத்துவம் இல்லாமல் போய்விட்டது. என்றிலிருந்து இந்த இஸ்லாமிய உம்மாவுக்குத்தான் ஏகத்துவத்தில் ஈமானில் தீனை சொல்லுவதில் தலைமைத்துவம் இருக்கின்றது என்பதை அல்லாஹு தஆலா அங்கு சைக்கனையாக உணர்த்துகின்றான். அந்த யகூதிகளும் அடிப்படையிலே வேதம் உள்ளவர்கள். மிகச்சிறந்த ஒரு நபியுடைய நபிமார்களில் மிகச்சிறந்த ஒரு நபியுடைய உம்மத்து தான் அடிப்படையிலே. ஆனாலும் அவர்களுக்கு இவ்வளவு கேவலம் வந்ததும் இவ்வளவு தலைமைத்துவத்திலிருந்து அவர்கள் எடுத்தெறியப்பட்டதும் ஏன் தெரியுமா? அந்த வேதத்தை புறக்கணித்தார்கள், அதை மாற்றினார்கள், அல்லாஹ்வுக்கு புறனாக நடந்து கொண்டார்கள், ஒப்பந்தங்களை மீறினார்கள், பாவங்களை செய்தார்கள். அதனால் அந்த யகூதிகள் அல்லாஹ்வினால் சபிக்கப்பட்டார்கள். இந்த பயணத்தின் மூலமாக இஸ்லாத்துக்கு தலைமைத்துவம் கிடைக்கின்றது என்பது மட்டும் அல்ல, அந்த ஜெருசலத்து பள்ளியின் முக்கியத்துவமும் எம்மால் உணரப்பட வேண்டும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு
எமக்கு தெரியும் உலகத்திலே இருக்கக்கூடிய முஸ்லிம்களின் உலகளாவிய பிரச்சனைகள் பல இருக்கின்றன. அதில் முதன்மைப்படுத்தி பேசப்பட வேண்டிய மறக்கப்படக்கூடாத முக்கியமான ஒரு பிரச்சனை தான் இந்த அல் மஸ்ஜித் அல் அக்ஸாவுடைய பிரச்சனை, பலஸ்தீனத்து பிரச்சனை. இது ஒன்றும் ஒரு பிரதேசத்தின் பிரச்சனை அல்ல, ஒரு தனி ஒரு நாட்டு மக்களின் பிரச்சனை அல்ல, அல்லது ஒரு நாட்டு மக்கள் அந்த நாட்டைச் சேர்ந்த ஒரு சமூகத்தின் பிரச்சனை அல்ல. பலஸ்தீன் பிரச்சனை இருக்கின்றதே, அல் மஸ்ஜித் அல் அக்ஸாவின் பிரச்சனை இருக்கின்றதே, அது உலகளாவிய இஸ்லாமிய உம்மத்தின் பிரச்சனை, எமது அகீதாவுடன் நேரடியாகவே சம்பந்தப்படக்கூடிய ஒரு பிரச்சனை. என்றைக்குமே எங்களை கவலை கொள்ள செய்ய வேண்டிய ஒன்று, அது மறக்கப்படக்கூடாது. பல சந்தர்ப்பங்களிலே பலஸ்தீனத்தில் குண்டு வெடித்ததாம், இஸ்ரேலிய படையினர் பலஸ்தீன் மக்களை கண்டபடி கொண்டார்களாம் சுட்டார்களாம் என்று மீடியாக்களிலே செய்து வரும் பொழுது கொஞ்சம் அதை பார்க்கின்றோம், கொஞ்சம் கவலைப்படுகின்றோம், இலேசாக பேசுகின்றோம், அதற்கு பின்னால் மறந்து விடுகின்றோம். வளர்ந்து வரும் இளம் சமூகம் இருக்கின்றது, எமது பிள்ளைகள், அவர்களில் பலருக்கு பலஸ்தீன் பிரச்சனை அறவே தெரியாது, அறவே தெரியாது. இந்த நிலை மாற வேண்டும். பலஸ்தீனத்து பிரச்சனை இருக்கின்றது, அது ஈமானிய பிரச்சனை, அது ஒவ்வொருவருடையும் பிரச்சனை என்ற அடிப்படையில் அதை பற்றி நாங்கள் ஞாபகிக்க வேண்டும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, 1917 பிரித்தானியர்கள் அந்த பலஸ்தீனத்தை ஆக்கிரமிக்கின்றார்கள். அதற்கு பின்னால் 1948 நடந்த யுத்தத்தில் ஜெருசலத்தின் மேற்கு பகுதி, அந்த ஜெருசலத்தின் மேற்கு பகுதி யகூதிகளினால் ஆக்கிரமிக்கப்படுகின்றது. ஆனால் மஸ்ஜித் அல் அக்ஸா தப்பித்தான் இருந்தது. 1967 நடந்த மிக பிரபலமான அந்த யுத்தத்திலே முஸ்லிம்கள் படு தோல்வி அடைகின்றார்கள். அந்த 1967 ஜெருசலத்தின் எஞ்சிய பகுதியும் அந்த இஸ்ரேபல்களினால் ஆக்கிரமிக்கப்பட்டது. அன்றிலிருந்து இன்று வரை கிட்டத்தட்ட 40 வருஷங்களுக்கு மேலாக புனிதமான பள்ளிகளில் ஒன்று, எமது நபி இஸ்ராவுக்கு சென்ற பள்ளி மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 1.5 வருட காலம் மதீனாவில் வைத்து அந்த நபியும் சஹாபாக்களும் அந்த மஸ்ஜித் அல் அக்ஸாவை முன்னோக்கித்தான் தொழுதார்கள். எனவே எமது கிபிலாக்களில் ஒன்று, புனிதமான பள்ளி, அந்த பள்ளிக்கு நாங்கள் தான் உரித்தாளிகள். சரியாக ஏகத்துவத்தை சொல்லக்கூடிய, சரியான மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய இந்த உம்மத்து தான் அதற்கு தகுதியானவர்கள். ஆனால் அந்த பள்ளி இன்று அந்நியர்களுடைய கையில் இருப்பது மட்டுமல்ல, பல கேவலங்கள் அங்கு நடக்கின்றன. முஸ்லிம் உம்மத்தை தலை குனிய வைக்கக்கூடிய பல சம்பவங்கள் எதிரிகளால் நடத்தப்படுகின்றன. அநியாயமாக மக்கள் கொல்லப்பட வேண்டுமா, உரிமைகள் பறிக்கப்பட வேண்டுமா, அதை சொல்லுவதற்கு நீண்ட நேரம் தேவைப்படும். நான் என்ன சொல்ல வருகின்றேன் என்று கேட்டால், இஸ்ரா மிஹ்ராஜை பற்றி பேசும் நாங்கள் ஒவ்வொருவரும், குறிப்பாக இப்பொழுது அந்த அல் மஸ்ஜித் அல் அக்ஸாவை பற்றியும் நாங்கள் நினைக்க வேண்டும். அதனுடைய வரலாறு என்ன, உண்மையில் அதனுடைய பின்னணி என்ன, அது எந்த அளவு முக்கியமானது. பள்ளித்தானே போகட்டும், எமக்கா பள்ளி கிடையாது என்றெல்லாம் நினைக்க முடியாது. அது ஈமானுடன் அகீதாவுடன் சம்பந்தப்பட்டது. அது மீட்கப்படும் வரைக்கும் இந்த உம்மத்துக்கு முழுமையான கண்ணியம் ஒரு நாளுமே கிடையாது. மீட்கப்பட முடியாததும் அல்ல, நாமாகவே தோற்று போய்விட்டோம், இதுக்கு மேல் முடியாது என்று முடிவு செய்ய தேவையில்லை. ஒரு காலத்தில் கிறிஸ்தவர்கள் ஆக்கிரமித்திருந்தார்கள், மிக அநியாயமாக, மிக மோசமாக அதனை தாக்கி அந்த இடத்தை ஆக்கிரமித்து வைத்திருந்தார்கள். இதற்கு மேல் முடியாது என்று ஒரு நிலைமை இருந்தது. கிறிஸ்தவ உலகமே முழுமையாக சேர்ந்து அவர்கள் முழுவதுமாக வந்து அந்த பலஸ்தீனத்தை கைப்பற்றினார்கள். சலாஹுத்தீனில் அய்யூபி வந்து அந்த மிகப்பெரிய கிறிஸ்தவ சக்தியை எதிர்த்து போராடி அந்த மஸ்ஜித் அல் அக்ஸாவை காப்பாற்றவில்லையா, அதை மீட்கெடுக்கவில்லையா? எனவே இதுவெல்லாம் பழைய கதை, இனிமேல் நடக்காத கதை என்றெல்லாம் நாங்கள் நினைக்க கூடாது. இதுவெல்லாம் எமக்கு முக்கியம் அல்ல என்று கூட நினைக்க கூடாது. அல் மஸ்ஜித் அல் அக்ஸாவை பற்றி நாங்கள் அது பற்றி விழிப்பை ஏற்படுத்த வேண்டும், மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும், எமது பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். இங்கிருந்து கொண்டு நாம் இதற்கு மேல் என்ன செய்வது என்று நீங்கள் கேட்கலாம். குறைந்தது நாங்கள் துவா கேட்கும் பொழுது எமது கஷ்டம் எமக்கு நினைவுக்கு வருகின்றது, எமது பிள்ளைக்குட்டியின் நோய் நினைவுக்கு வருகின்றது தானே. அது போன்று இந்த உம்மாவின் மிகப்பெரிய நோயாக இருக்கக்கூடிய, மிகப்பெரிய அவமானமான நிலையாக இருக்கக்கூடிய இதனை நாங்கள் நினைக்க வேண்டும். முக்கியமான துவாக்களின் கட்டங்களிலே அல் மஸ்ஜித் அல் அக்ஸாவின் விடிவுக்காக, அதனுடைய விடுதலைக்காக நாங்கள் நிறைய துவா செய்ய வேண்டும். இதனை பற்றிய உண்மையை நாங்கள் தெளிவாக படிக்க வேண்டும், வளரும் சமூகத்துக்கு அதை சொல்ல வேண்டும். இந்த பிரச்சனை தீரும் வரைக்கும் எங்களுக்கு நித்திரை இல்லை என்பதை போன்று அதிலே நாங்கள் அடிக்கொரு முறை கவனமாக நினைவாக இருக்க வேண்டும். எனவே வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவருக்கும் மார்க்கத்தை தெளிவாக படிக்கக்கூடிய பாக்கியத்தையும் அதை அமுல்படுத்தக்கூடிய பாக்கியத்தையும் தருவானாக. யா அல்லாஹ், எமது பாவங்களை மன்னிப்பாயாக, எமது தாய் தந்தையர்கள் உஸ்தாதுமார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்கெல்லாம் முஸ்லிம்கள் கஷ்டப்படுகின்றார்களோ, எங்கெல்லாம் முஸ்லிம்களுடைய இடங்கள் எதிரிகளுடைய கைகளிலே இருக்கின்றதோ, அங்கெல்லாம் நிவர்த்தியையும் விடுதலையையும் நீ கொடுப்பாயாக. வா ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.